ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழினி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மலச்சிக்கல் எதனால் ஏற்படுது, என்னென்ன காரணங்கள்னால் ஏற்படுது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நான் மூணு விஷயங்களாக நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மாத குழந்தைங்கள்லேருந்து 5 வயது குழந்தைங்க வரைக்கும் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து, அடிக்கடி நிறைய பேர் பேசப்படுறது இந்த ஒரு விஷயந்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி நாம் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருக்கிற கவனம் வந்து, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி மலமாக வெளியேறுதா அப்படிங்கிறத கவனிக்கிறதுலையும் வேணும். ஏன்னா இது சரியாக நடக்காத பட்சத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல்ன்றது ஏற்படுது. பொதுவாக 1 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு, தாய்ப்பால் மட்டும் குடித்து வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படுறது இல்லை. அப்போ ஒருவேளை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு மோஷன் வந்து போகாமல் இருந்தது அப்படின்னா, பால் சரியாக கிடைக்காததோட அறிகுறியாக கூட இருக்கலாம். பசும்பால், பேக்கெட் பால், மற்ற சாலிட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன காரணங்கள்னு பார்க்கலாம். நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைஞ்ச உணவு நம்ம அதிகமாக எடுத்துக்காதது ஒரு காரணமாக சொல்லலாம். 2வது கண்ட்ரோல் பண்ணுறது, 3-4-5 வயசுக்கு அப்புறமா வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ விளையாட்டு காரணமாக ஃபஸ்ட்டு இருக்கலாம், அதிகமாக அந்த ஜாலியாக விளாட்ற இதில் இன்ட்ரெஸ்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து சோம்பேறித்தனத்தினால கூட அப்புறமா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது, ஜாலியாக ஏதாவது டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இடம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப வியப்படைஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதில் இருப்பாங்களோ அந்த மாதிரி டைமில் இருக்கலாம். இல்லை பயத்தினால கூட இருக்கலாம், டாய்லெட் பற்றின பயம் இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த பயம் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதாவது பாத்ரூமில் வந்து பல்லி பூச்சிகள், ஏதாவது ஒரு பூச்சி பற்றின பயம் இருந்தாலும் அவங்க டாய்லெட் பக்கம் வந்து போகவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு தக்கன சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். மலச்சிக்கல் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ச்சியாக 2-3 நாள் வந்து டாய்லெட் போகாமல் இருக்கிறது, அப்புறம் டாய்லெட் பற்றின பயம், டாய்லெட் போகணும் அப்படின்னாலே பயம் வரும், சாப்பிட அடம் பிடிப்பாங்க, அடி வயிற்றில் வலி இருக்கும். இதுவே ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா காலெல்லாம் நம்ம வீட்டில் உட்கார வச்சு பார்ப்பாங்க. சந்த மாதிரி உட்கார வைக்கும்போது அவங்க வந்து உட்காரவே மாட்டாங்க, ரொம்ப அழுது அடம் பிடிப்பாங்க. டாய்லெட் நீங்கள் போக சொன்னீங்க அப்படின்னா, 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க வந்து போக சொன்னீங்க அப்படின்னா அந்த பயத்தினால் வந்து ஓடுவாங்க, வீடை சுற்றி சுற்றி ஓடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப அழுது அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். சரி, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம உணவில் வந்து ஒரு சில மாற்றங்கள், நம்ம உணவு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம். அது எப்படி அப்படின்னா, நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம நிறைய வந்து கொடுக்கணும். அது மூலமாக மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து வரவே வராது. உதாரணமாக நீங்கள் கேரட், முருங்கைக்காய், டெய்லி ஏதாவது ஒரு கீரை வகைகள், நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள், வெண்டைக்காய், அவரைக்காய், சுரைக்காய், முள்ளங்கி, சவ்சவ், அந்த மாதிரி நம்ம அடிக்கடி உணவில் வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இது பல்லு இல்லாத குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து வேக வச்சு மசித்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வாழைப்பழம், இது வந்து சிறந்த மலமிளக்கின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டு வரலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மலை வாழைப்பழம் தான் ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். பழம் எல்லாத்தையுமே தவிர்த்து வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நைட் டைமில் வந்து 5-10 உலர்ந்த திராட்சைகளை வந்து ஊற வச்சுக்கலாம். அதை காலையிலையும் ஈவினிங்கும் வந்து நல்லா மசிச்சுட்டு அதை வந்து எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழம் 2, 1 அத்திப்பழம், இதையும் நைட் டைமில் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே அதை வந்து நல்லா மசித்து அதை கொடுக்கலாம். அதை கேரட்டை ஜூஸ் எடுத்து கொடுக்கலாம். அரிசி உணவு மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானிய உணவு இருக்குல்ல, அதையும் வந்து கொடுக்கலாம். இதை தவிர்த்து
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த மைதாவால் ஆன பொருட்களை நம்ம கொடுக்கவே கூடாது. இந்த பிஸ்கெட்டு, இந்த பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம கொடுக்குறத தவிர்க்கணும். அப்புறம் அதிகமாக தண்ணி குடிக்கணும். தண்ணி இப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்து தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய அளவு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தண்ணி வந்து நிறைய எடுத்துக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயிர், மோர், ஜூஸு, சூப்பு, இளநி, இப்படி ஏதாவது அவங்களுக்கு மில்க் ஷேக் அந்த மாதிரி எதுவும் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு எதில் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் வைஸ் பார்த்து நீங்கள் கொடுங்க. விளையாட்டு ஆர்வத்தினால அவங்க வந்து அதிகமாக தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நாம் தான் வந்து எப்படியாவது வந்து அவங்கள கொடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து 10 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க, ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஒரு 800 ml ஆவது குறைஞ்சபட்சம் வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி வந்து தூங்கி எழுந்ததுமே காலையில் ஒரு டம்ளர் வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிக்க நீங்கள் பழக்கி விடணும். இது வந்து அவங்களோட செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் குளிக்க வைக்கும்போது ஒரு பெரிய பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதில் அவங்கள உட்கார வச்சு வெதுவெதுப்பான தண்ணி அவங்களோட இடுப்பு அடிவயிறு வரைக்கும் நிரப்பி வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு குளிப்பாட்டலாம். இது வந்து அவங்களோட தசைகளை, அடிவயிற்று தசைகளை வந்து தளர்வடை வைக்கிறதுனால மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் தடுக்கும். இதே இது 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்கள சைக்கிளில் விளையாட வைக்கலாம், இல்லை அப்படின்னா சீட் ஸ்டாண்ட் அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களும் அவங்க கூட உட்காந்து விளையாட்டி அவங்கள விளையாட வைக்கலாம், எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு தொடை தசைகள் எல்லாமே தளர்வடையும். ஸோ பெயின் இல்லாமல் மோஷன் போவாங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டு இதான் வந்து ரொம்ப முக்கியமானது, சரியான தூக்கம். குழந்தைங்க தானே ஸ்கூலுக்காக போக போகிறாங்க அப்படின்னு ரொம்ப நேரமாக அவங்கள விளையாட வைக்காமல் சரியான நேரத்துக்கு தூங்க வைக்க பழக்கப்படுத்துங்க. அதே மாதிரி காலையில் எந்திக்கும் போதும் சரியான நேரத்துக்கு எந்திக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. பாத்ரூம் போயிட்டு வான்னு டெய்லி ஒரு நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து அது ரெகுலராக பழக்கமாகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.